வணக்கம், உங்கள் மீனவன். அனைவருக்குமே வந்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த வீடியோ. என்ன அதுக்கு அப்படி நன்றி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷம்தான் இருக்கும். 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் 1.5 மாதம், ஒரு 15-16 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே வந்துக்கிட்டு நமக்கு 600,000 நண்பர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் இந்த 600,000 நண்பர்களுக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த யூடியூப் ஆரம்பித்த 1.5 வருஷத்துலேயும் நிறையா சந்தோஷங்களையும் அனுபவிச்சுட்டேன், நிறையா கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டேன். ஆனால் நமக்கு ஒரு 600,000 நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மனசுக்கு ஒரு ரொம்ப தைரியம் மட்டும் நமக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்துக்கிட்டு நம்மளுடைய சேனல் வெற்றிகரமாக 600,000 தாண்டிட்டு போயிருக்கு. கூடிய சீக்கிரம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்னு ஆசைப்பட்றேன். அதுதான், அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. இந்த 600,000 நம்ம வந்து நிறையா தடங்களை மீறி தான் நம்ம இந்த 600,000 வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபர் வந்தது. இந்த 600,000 நான் கடல் பயணங்களில் கடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ வீடியோக்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எத்தனையோ வீடியோக்கள் வந்து கடலில் எப்படி எப்படி கடல் உயிரினங்கள், கடலில் என்னென்ன உயிர் வாழுது, எப்படி மீன் வாங்கி சாப்பிடலாம், எந்த மாதிரி மீனை சமைக்கலாம், இப்படி எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன். இன்னும் நிறையா கடலில் உள்ள நிறையா மர்மங்கள், கடலில் உள்ள நிறையா மீன்கள், கடலில் என்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியாதோ, ஏன்னா அந்த கடலில் என்ன விஷயம் நீங்கள் பார்க்க முடியாதுன்னு நினைக்கல, அனைத்து விஷயத்தையும் நான் காட்டணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். கூடிய சீக்கிரம் இன்னும் நிறையா காட்ட முயற்சி பண்ணுவேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இன்னும் தொடர்ந்து நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் ஆசை. எல்லாருமே சொல்லிட்டாங்க, நீங்கள் 600,000 பேர் வந்துட்டீங்க, பெரிய சேனலாக வளர்ந்துட்டீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது அதை நினச்சி பார்க்கும்போது. ஆனால் என்ன, ஒரு சில இப்போ சமயத்தோடு ஒரு யூடியூப் வந்துக்கிட்டு ஒரு விருது ஒன்று நடத்துச்சு. என்னென்னா, சிறந்த யூடியூப்பர்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரியாக பிரித்து அவங்களுக்கெல்லாம் விருது கொடுத்தாங்க. என்ன அந்த மாதிரி கேட்டகரிகளில் பிரித்து விருது கொடுக்கும்போது, இந்த பிஷர்மேன் சொல்லி கிட்டத்தட்ட இப்போ ஒரு நம்ம யூடியூப்பை பார்த்தோம்னா ஒரு 10 பிஷர்மேன் யூடியூப் சேனல் வந்துருச்சு, மீனவருடைய யூடியூப் சேனல். இப்போ யூடியூப்பில் வந்துக்கிட்டு மீனவர்களை பற்றி மொதல் மொதல் நான் தான் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறையா நண்பர்கள் போட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலேயே கடலை பற்றியும் மீனை பற்றியும் தகவல் கொடுக்குற யூடியூப்பர் வந்துட்டாங்க. ஆனால் இவங்களையெல்லாம் கூப்பிட்டு இவங்களுக்கும் ஒரு கௌரவிக்க விதமாக ஒரு விருது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை பண்ணாமல் இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எப்படியோ எவ்வளால் எல்லாருமே வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்து போடுறாங்க. அதனால் அவங்களையும் நாங்கள் வச்சு வீடியோ எடுக்க முடியாது, ஒன்று கடலுக்குள்ளே. அதே மாதிரி வீடியோவை ஆடாமல் எடுக்க முடியாது, ஏன்னா கடல் மேலே போட்டு வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். கடல் மேலே நம்ம ஆடாமையும் வீடியோ எடுக்க முடியாது. அப்புறம் வந்துக்கிட்டு கடல் மேலே வந்துக்கிட்டு நம்ம லைட்லாம் செட் பண்ணி வச்சு நம்ம எடுக்க முடியாது, ஒன்று. அந்த மீனை நமக்கு எப்படி சூரியன் அது எப்படி உழுதோ அதன்படி தான் எடுக்க முடியும். அப்போ இது எல்லாத்துலேயுமே ரொம்ப சிரமம். இன்னொன்று வந்துக்கிட்டு கடல் மேலே கேமரா கொண்டு போய் எடுக்கிறது இன்னும் ரொம்ப சிரமம். மொபைல்லே வச்சு எடுக்கிறதா ஈஸி, அது ஒரு சின்ன பொருள், அவ்வளோ ஆட்டத்துக்குள்ளே நம்மளால் பிடிச்சி எடுத்துடலாம். ஆனால் பெரிய கேமராக்கெல்லாம் எடுத்து வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியும் எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி கடலில் வந்துக்கிட்டு கரையை பண்ணுறதை விட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நாங்கள் வீடியோ பண்ணுறோம். எங்களையுமே எல்லோரும் என்கரேஜ் பண்ணணும். மற்ற யூடியூப்பர் வந்துக்கிட்டு ஒரு மீட் வச்சாலும் எங்களை யாருமே கூப்பிட மாட்டாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குறாங்க, என்னென்ன யூடியூப்பில் அங்கே ஒரு மீட் நடந்தாங்க நீங்கள் போலையா, இங்கே ஒன்று நடந்துச்சு நீங்கள் போலையா, யூடியூப்புக்கெலாம் விருது கொடுத்தாங்க உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்காங்க. அப்படி கேட்கும்போதெல்லாம் கொஞ்சம் நம்ம தனிமைப்படுற மாதிரியே இருக்குது. எல்லோரும் அவ்வளோ, ஏன்னா அவங்களையெல்லாம் ஒன்றா சந்திக்கும் போது எல்லாத்தையுமே நம்ம டெக்னிக்கலாக என்ன விஷயங்கள் யூடியூப்பில் இருக்குதுன்னு கற்றுக்கிறலாம், நமக்கு என்ன தெரியும், ஒன்றுமே கற்றுக்கிறே முடியலை. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எங்களை வந்து அவாய்ட் பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் மக்களாகிய நீங்கள், உங்களை நாங்கள் என்றைக்குமே குறை சொல்ல மாட்டோம். நீங்கள் வந்துக்கிட்டு எல்லாரை விட எங்களுக்கு ஒரு பங்கு கூடத்தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஏன்னா இவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து வீடியோ பண்ணி நமக்காண்டி காட்டுறாங்க அப்படின்னு நினச்சி எங்களுக்கு கூடவே மற்ற யூடியூப்பை காட்டிலுமே எங்களுக்கு ஒரு படி பெஸ்ட்டாகவே வந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுக்குறீங்க. அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இதுவரைக்கும் நான் ஆரம்பித்த 1.5 வருஷத்தில் எனக்கு என்னென்ன வீடியோ பெஸ்ட்டாக போயிருக்கு அப்படின்னு சொல்கிற விஷயத்தையும் உங்கள்கிட்ட இதில் நான் காமிக்கிறேன். பாருங்கள், சொல்கிறேன் என்னென்னதுன்னா, பாருங்கள்,
நம்ம வீடியோவிலேயே பெஸ்ட்டாக போன வீடியோவில் பற்றி நான் உங்களுக்கு அந்த வீடியோடைய தலைப்பை நான் சொல்கிறேன். பார்க்காத நண்பர்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க அதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டு திருக்க மீன் குட்டி போடும் காட்சி, திருக்க மீன் வந்துக்கிட்டு குட்டி போடுற காட்சி வீடியோ போட்டிருந்தேன். அதை வந்து 2 மில்லியன் பேர், 2 மில்லியன் புள்ளி 2 பேர் பார்த்துருக்காங்க, 22 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 22 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அந்த வீடியோ. அதுதான் என்னுடைய பெஸ்ட்டு வீடியோ. அதுக்கடுத்து வீடியோ வந்துக்கிட்டு அக்டோபஸ்ஸு, அப்புறம் நண்டு, அதிசய பந்து ஊதும் மீன், அதிசய மீன், இந்த மீன் உடையது வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு 17 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. இது வந்து என்னுடைய அடுத்த ரகமான உள்ள ஒரு வீடு. அப்புறம் வந்து மனிதனை சாப்பிடும் மனிதனை சாப்பிடும் மீன், அப்புறம் கொடிய விசைமுள்ள மீன், அது வந்துக்கிட்டு 15 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அந்த வீடியோ. அது என்னுடைய பெஸ்ட்டான வீடியோ. அதுக்கடுத்து அதுக்கப்புறம் 5 டன் கரைவலை மீன், கரைவலை மீன்னா கரையை வளைச்சி பிடிக்கிற மீன் வந்துட்டு அதை 1 லட்சத்தி அதை வந்துக்கிட்டு 13 லட்சம் பேர் அந்த வீடியோவை பார்த்துருக்காங்க. அப்புறம் கடலில் மீன் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், அதை வந்துக்கிட்டு 10 லட்சத்தி 11 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அதை. அப்புறம் வந்து கடலில் நேரடி சங்கு பிடிக்கிற காட்சி, அதை வந்துக்கிட்டு 10 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அப்புறம் உருமாறும் கடல் குதிரை, உருமாறு மீன் கடல் குதிரை, இதை வந்து கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு 986,000 பேர் பார்த்துருக்காங்க இந்த வீடியோவை. அப்புறம் வந்துக்கிட்டு விசித்திர கடல் உயிரினம், அதை வந்துக்கிட்டு 924,000 பேர் பார்த்துருக்காங்க. அப்புறம் மீன் குழம்பு வைக்கிறது எப்படி, அதை வந்து 918,000 பேர் பார்த்துருக்காங்க. அப்புறம் வந்துக்கிட்டு சங்கு கறி சமைப்பது எப்படி, அதை வந்துக்கிட்டு 861,000 பேர் பார்த்துருக்காங்க. கடல் விலை அதிக மீன், இது வந்துக்கிட்டு 808,000 பேர் பார்த்துருக்காங்க. மீனவனுடன் சண்டை போடும் கணவாய், அதை வந்துக்கிட்டு 795,000 பேர் பார்த்துருக்காங்க, 95,000 பேர். இது இவ்வளவு இருக்குது. இன்னும் எல்லாமே வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது, லட்ச லட்சமாக, 7 லட்சத்துலேருந்து 6 லட்சம், 5 லட்சம், 4 லட்சம், இப்படி லட்சக்கணக்கான வீடியோ மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 400 வீடியோக்குள்ளே நான் போட்டிருப்பேன். இந்த 400 வீடியோக்குள்ளே வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 வீடியோவையாவது லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவுமே 300 வீடியோக்கு மேலே ஒவ்வொரு வீடியோவுமே லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்காங்க. இவ்வளோ பேர் இந்த வீடியோவுக்குள்ள இவ்வளோத்துக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு என்னுடைய ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய சப்போர்ட் இன்னும் எனக்கு தேவை. நான் இன்னும் உங்களுக்கு கடலில் உள்ள எத்தனையோ விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிற ரெடியாக இருக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் கொடுப்பீன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.